2021 சனி பகவானின் வக்கர பயிற்சி பலன்கள். அது என்னப்பா சனியோட வக்கர பயிற்சி பலன்கள் புதுசாக இருக்கே அப்படிங்கிற கேள்வி எல்லோருடைய மனசுலையும் எழும். சனி பகவான் மெதுவாக நகரும் கிரகம். ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகளுக்கு மேல் தங்கியிருந்து பலன்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் தான் சனி. சூரியனுக்கு 251 டிகிரியில் சஞ்சரிக்கும் போது வக்கரம் பெற்று 109 டிகிரியில் இருக்கும்போது வக்கர நிவர்த்தி அடைவார். சுமார் 140 நாட்கள் வக்கரகதியில் சஞ்சரிப்பவர் சனி பகவான். அதாவது சூரியனுக்கு 9ஆம் வீட்டில் சனி வரும்போது வக்கரம் பெறுகிறார். சூரியனுக்கு 5ஆம் வீட்டில் சனி வரும்போது வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனி ஏற்கனவே மெதுவாக நகரும் கிரகம். ஏன்னா அவருடைய காலே ஒன்று ஊனம். வக்கரம் பெற்றால் சனி பகவான் இன்னும் மெதுவாக நகருவார். 4.5 மாதங்கள் சனி தற்போது சஞ்சரித்து வரும் திருவோண நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரத்தை நோக்கி பின்னோக்கி செல்வார். அதன் பின்னர் வக்கர நிவர்த்தி அடைவார். சனி வக்கரம் பெற்றால் தான் தர வேண்டிய பலன்களை தடையும் தாமதத்தையும் இழப்பையும் ஏற்படுத்துவார். சுப பலன்கள் தர வேண்டிய சனி வக்கரம் பெற்றால் சுப பலனையும் தரமாட்டார். சனி பகவானின் வக்கர பயிற்சி பலன் எப்பொழுது தொடங்குதுன்னு பார்த்தோம்னா மே 24ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 11ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரத்தில் நிவர்த்தி அடைகிறார். இந்த 140 நாட்களில் சனி பகவான் எது மாதிரியான பலனை ஒவ்வொரு ராசியினருக்கு அளிப்பார் என்பதை பார்ப்போம். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அமைந்துள்ள கிரகங்களின் அமைப்பையும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுத்தியை வைத்து பலன்கள் மாறுபடவும் வாய்ப்பு உண்டு. சனி பகவானின் வக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு பாதகமான பலன்களை வழங்கும் என்றாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் அமைந்துள்ள ஸ்தானத்தை வைத்து பலன் மாறுபடவும் செய்யும். அதேபோல் நட்பான தசாபுத்தி யாருக்காவது நடைபெற்றாலும் பாதகமான பலனும் மாறுபட வாய்ப்பு உண்டு. இந்த 2021 சனியோட வக்கர பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசிக்கு மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் உடைய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான். சிம்ம ராசிக்கு உண்டான நட்சத்திர அதிபதிகள் கேது, சுக்கிரன், சூரியன். அதாவது இந்த மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் கேது, சுக்கிரன், சூரியன். சிம்ம ராசிக்கு உண்டான யோகாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு. சிம்ம ராசிக்கு உண்டான மாரகாதிபதி சுக்கிரன், குரு. எந்த நிலையிலும் அச்சம் கொள்ளாமலும் எது வந்தாலும் துணிந்து நிற்கும் ஆற்றலும் மனதில் உள்ள அச்சத்தை வெளிக்காட்டாமல் எப்போதும் கம்பீரமாக காட்சியளிப்பதுடன் எங்கும் எதிலும் முதன்மை வைக்கும் யோகம் கொண்டவரும் நீங்கள் சிம்மராசி நேயர்கள். பொருளை காட்டிலும் புகழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் எந்த எதிர்ப்புக்கும் அஞ்ச மாட்டீங்க. அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை கண்டும் பயப்பட மாட்டீங்க. உங்களுடைய ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலோர் அதிகாரம் செலுத்துகின்ற பணியிலும் அரசு நிர்வாகத்திலும் அரசு வேலைகளிலும் அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பணியில் இருப்பார்கள். அதற்கு காரணம் உங்களுடைய ராசியாதிபதியான சூரியன் ஒரு ராஜகிரகம் என்பதுதான். நீங்கள் முயற்சியே செய்யவிட்டாலும் அத்தகைய தொழிலமைப்பு உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும். அதே போல் நீங்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் அங்கே உயர்ந்த இடத்தை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. உங்களில் பெரும்பாலோர் அரசியல் ஈடுபாடும் சமூக சேவை நாட்டமுமே அதிகமாக இருக்கும். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் சில பேருடைய ஜாதகத்தில் பகை பெறாமல் இருந்தால், பகைப்பற்ற கிரகங்களின் பார்வை பெறாமல் இருந்தால் அரசியலிலும் நீங்கள் தான் முதலிடம் வைப்பீங்க. எம்எல்ஏ, எம்பி என்ற உங்கள் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே இருக்கும். அரசியல் துறையில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழில் கூட நீங்கள் தான் முதலாக இருப்பீங்க. எந்த தொழிலை நீங்கள் செஞ்சாலும் அதை முதலாளாக நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் செலுத்துகின்ற வேலையில் நீங்கள் இருப்பீங்க. அத்தகைய சுதந்திரமான தொழிலை நீங்கள் தேர்வு செய்வீங்க. அதில் படிப்படியாக உயர்வையும் காண்பீங்க. எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை சார்ந்ததாக இருப்பதை விட பொதுநலத்தை சார்ந்ததாகவே இருக்கும். ஊருக்காக உழைப்பதிலும் பொதுமக்களுக்காக சிந்திப்பதும் நீங்கள் முதன்மையாக இருப்பீங்க. யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து பேசாத வருவீங்கள் என்பதால் எல்லாவற்றையும் வெள்ளையாக பேசி அதை வெள்ளந்தியாக பேசி அருகில் இருப்பவர்களின் வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நிறையவே நடக்கும். இதனால் நாளுக்கு நாள் உங்களுக்கு எதிரிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தினரையே உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் மீது கோபம் கொள்வார்கள். உங்களை விட்டு சில பேர் பிரிஞ்சு கூட போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கும். ஆனால் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ஜாதகத்தில் சில பேருடைய ஜாதகத்தில் இந்த சிம்மராசி ஜாதகத்தில் சில பேருக்கு சூரியன் ஆட்சி, உச்சம், நட்பு இன்னும் நிலையடைஞ்சார்னு வச்சுங்களேன், காலப்போக்கில் செல்வாக்கோட திகழக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் அதிகரிக்கும். எதிரிகள் கூட உங்களை கண்டு அஞ்சுவாங்க. பார்த்துங்க, அந்த இடம் அவங்க எதிரிகளோடு உங்களுக்கு இருக்காது. எதிரி வட்டாரமே உங்களை கண்டு அஞ்சுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு எதிரி வட்டாரமே இருக்கும். இந்த 2021 சனி பகவானோட வக்கர பயிற்சி பலன்கள் சிம்மராசிக்கு பார்த்தோம்னா இந்த மாதம் ஏற்கனவே பார்த்தோம்னா 2020 சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா, அப்போ சனி சிம்மராசி நேயர்களுக்கு தந்திருக்கக்கூடிய யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகத்தை தந்திருக்கிறார். சனி பகவான் சிம்மராசி நேயர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தந்திருக்கிறார். இப்பொழுது சனி வக்கர பயிற்சி நடக்குது. எப்போ 2021 மே 24ஆம் தேதியிலேருந்து 2021 அக்டோபர் 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சுமார் 140 நாட்களுக்கு வக்கரகதியில் சனி இருக்க போகிறார். அந்த 140 நாட்களில் எது மாதிரியான பலனா உங்களுக்கு கூட கிடைக்க போகுது? இது வரைக்கும் வந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தியிருக்கும்போது சில சங்கடங்களெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார். சில இடையூறுகள் எது பண்ணனாலும் கொஞ்சம் இடையூறாக ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். இனிமேல் இப்போ வக்கரம் பெற்று போகிறார் இல்லையா, அதாவது திருவோண நட்சத்திரத்துலேருந்து உத்திராட நட்சத்திரத்தை நோக்கி பின்னோக்கி வக்கரம் பெற்று போகும்போது உங்களுக்கு எது மாதிரியான நிலை மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு கெடுதலாக நடந்துக்கிட்டு இருந்த விஷயம்லாம் நல்ல விஷயமாகவும், சில நல்லது நடந்த விஷயமும் சில கெடுதலாக நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும். சனியின் வக்கரம் உங்களுக்கு வந்து பல பாதிப்புகளை உண்டு பண்ணியிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சனியோட வக்கர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள் நடக்குது. பிள்ளைகளால் இருந்த தொல்லைகள் பிள்ளைகள் வழியில் இருந்த தொல்லைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன சார் பிள்ளைகளால் தொல்லை அப்படின்னு நினைப்பீங்க. பிள்ளைகளால் சில பேர் சில சங்கடங்களெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த தொல்லைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு. அது சிம்மராசி உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, இல்லை சிம்மராசி உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிதி நிலைமையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் தீங்கும். உங்களுடைய நிதி நிலைமையில் பொருளாதார சார்ந்த நிதி நிலைமை, அதாவது குடும்ப சார்ந்த நிதி நிலையாக இருக்கட்டும், இல்லை வந்து தொழில் சார்ந்த நிதி நிலையாக இருக்கட்டும், இல்லை வியாபார சார்ந்த நிதி நிலையாக இருக்கட்டும், இதில் இருந்த சிக்கல்களாக இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அந்த சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வம்பு வழக்குகள் இருந்த பிரச்சனைகள், வம்பு கோர்ட்டு கேஸு, ஏதாவது இட சம்பந்தமான பிரச்சனை, சொத்து சம்பந்தமான பிரச்சனை, அடிதடி பிரச்சனை, ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு இறங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த 140 நாட்களில் எப்போலேருந்துனா 2021 மே 24ஆம் தேதியிலேருந்து 2021 அக்டோபர் 11ஆம் தேதி வரைக்கும் சுமார் 140 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் காற்று உள்ள போதே தூற்றிக்கோள்னு சொல்லுவாங்களா, அதனால் அந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா பயனுள்ளதாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, ஏதாவது மூவ் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தொடங்கணும், ஏதாவது உங்கள் மனசில் ஏதாவது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கனவு திட்டங்கள், ஏதாவது லட்சியங்கள், ஆசைகள் ஏதாவது புதைச்சி வச்சுருப்பீங்க. அது போன்ற விஷயத்துக்கு இந்த காலகட்டத்தில் இந்த டயத்தில் நீங்கள் செயல்படுத்தினீங்க, அந்த 140 நாட்களை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், 2021 மே 24ஆம் தேதியிலேருந்து 2021 அக்டோபர் 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சுமார் 140 நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வம்பு வழக்குகள் அந்த பிரச்சனைலாம் தீருன்னு சொல்லிவிட்டேன். இந்த நோய் நொடிகள்னு ஏதாவது மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்ருந்துருப்பீங்க. ரத்த கொதிப்பு உள்ளவங்க, சுகர் உள்ளவங்க, சுவாச கோளாறு பிரச்சனை உள்ளவங்க, உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நோய் நொடியாக இருந்து படுத்தபடிக்கையாக இருந்துட்டு சுமார் ஒரு 4 மாதமாக 5 மாதமாக 6 மாதமாக ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு படுத்தபடிக்கையாக சில பேரெல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு, ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சனி போகிறார். 6ஆம் இடத்துக்கு சனி போகும்போது உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லையா, அதனால் வந்து இந்த 6ஆம் இடங்கிறதே நோய் ஸ்தானம், எதிரி ஸ்தானம், பகை ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல சனி வந்து இப்போ வக்கரம் பெற்று போகும்போது என்ன பண்ணுவார், அந்த இடத்துக்கு உண்டான பலனை வந்து அதிகமாக உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நோய் நொடிலாம் இருந்து அவசரப்பட்டவங்களுக்குலாம் ஒரு முடிவுக்கு வந்து எழுந்திரிச்சு நடமாடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். படுத்த படுக்கையாக இருந்தவங்களாம் எழுந்திரிச்சு நடமாடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களும் பணவரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் பணவரவுகளாம் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழிலையும் வியாபாரத்திலையும் ஏதாவது மிகப்பெரிய ஒரு முதலீடை போட்டுட்டு லாபம் வருமோன்னு இயங்கிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு நிறையா இருக்கிறது. அதே சமயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே தொழிலில் முதலீடு பண்ணிவிட்டு வியாபாரத்துலையும் சரி, தொழிலும் சரி ஏதாவது டல்லாக இருந்திருக்கும் இல்லையா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் போட்ட முதலீடு லாபமாக வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பணவரவுலாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார். உங்கள் கைக்கு வரக்கூடிய பணவரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீண்ட மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து வெளியில் கொடுத்துருப்பீங்க, கடனாக கொடுத்துருப்பீங்க. அந்த கொடுத்த கடன்லாம் உங்களுக்கு வசூலாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளியில் வசூல் பண்ண முடியாமல் திணறிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த கைக்கு வரக்கூடிய காசுலாம் அந்த நேரத்தில் வரும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் அதில் இருந்து வில்லங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அந்த சொத்து வந்து விற்று அதுலேருந்து வரக்கூடிய பணமெல்லாம் உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களோட பேங்க் பேலன்ஸ்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு படித்து முடிச்சுட்டு அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஒரு நிறுவனத்தில் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் போய் ரிசைன் பெற்ற பதிவு பண்ணி வச்சுருந்துருக்கலாம். வேலை வாய்ப்புக்காக இயங்கிட்டு இருந்திருப்பாங்க கல்லூரி மாணவ மாணவிகள் சிம்மராசி உள்ளவர்கள். அவங்களுக்கெல்லாம் அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அரசு துறையிலே ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு அரிதான விஷயமாக கிடைக்கும். இன்னும் சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, மும்பை, டெல்லி, கல்கத்தா போன்ற பெரிய நகரங்களில் பெரிய நிறுவனங்களில் கை நிறைய சம்பளத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளோ தூரம் போய் வேலை பார்க்கணுமான்னு நினைக்காம போய் பாருங்கள். வீட்டில் இருந்தால் சும்மா இருந்தால் யாருக்கு 4 காசு கொடுப்பாங்கிற ரீதியில் போய் பாருங்கள். அங்கே போனதுக்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்புகள் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அங்கிருந்து உங்களை நீங்கள் நினைத்தபடி ஏதாவது ஒரு வேலையில் அமர்த்த வைக்கும், இல்லை உங்களோட சொந்த ஊருக்கே வந்து அதே நிறுவனமே உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து உங்களை ஜாயின் பண்ண வைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நடக்கும். அதனால் அந்த காலகட்டத்தில் வேலை கிடச்சிதுன்னா எந்த வேலை கிடைச்சாலும் போய் அதை சேர்ந்து பாருங்கள். அதே சமயத்தில் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லாத வேலையும் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிம்மராசி நேயர்களுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கே சம்மந்தம் இல்லாத வேலையும் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சுப்பா, 1.5 வருஷம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, இப்போ வயிற்றில் ஒரு புழு பூச்சை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மாமியாரோ நாத்தனாரோ உங்களை வந்து ஜாடமடையாக பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாட்டும் புலம்பி தவிச்சுருந்துருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கிங்கிற செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிம்மராசி உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும், கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆனவங்களுக்கு, 1.5 வருஷம் ஆனவங்களுக்கு, 8 மாதம் ஆனவங்களுக்குலாம் குழந்தை பாக்கிங்கிற செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தடைப்பட்டு இருந்த திருமணம் ஏதாவது திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தையில் ஏதாவது எடுத்துருப்பீங்க, ஏதாவது ரூபத்தை தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். திருமணம் பேச்சுவார்த்தை எடுத்துக்கும்போது ஏதாவது ரூபத்தை தடைப்பட்டு இருந்திருக்கும். இன்னும் சில பேருக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் அந்த திருமணம்லாம் நின்றுருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த 2021 மே 24ஆம் தேதிக்கு பிறகு தடைப்பட்டு இருந்த திருமணத்துக்கு சம்மந்தமான ஏதாவது பேச்சுவார்த்தை எடுத்திங்கன்னா, ஏதாவது மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான ஜாதகம் அந்த அதாவது இந்த பையனுக்கு பொண்ணு அமையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஜாதகமாக இருக்கட்டும், இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஜாதகமாக இருக்கட்டும், இந்த ஒதுக்கி வச்ச ஜாதகத்துக்கெல்லாம் திருமணம் பொருத்தம் ஏற்பட்டு பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்கிறது. அதுவும் மட்டுமல்ல, செவ்வாய் தோஷ ஜாதகம், நாகதோஷ ஜாதகம், தாரதோஷ ஜாதகம்னு ஒதுக்கி வச்ச ஜாதகத்துக்கெல்லாம் திருமண தடைக்காக உள்ள ஜாதகம்லாம் திருமண பேச்சுவார்த்தை ஏற்பட்டு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கல்யாணமாகி ஏற்கனவே 1 குழந்தை உள்ளவங்களுக்கும் 2 குழந்தை உள்ளவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகி திரும்பவும் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப அந்யோன்யம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அதிகமான பாசம் மொழியக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுக்கு உற்றார் உறவினர்களாக மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் இந்த காலகட்டத்தில் நிறையவே நடக்கும். ஏன்னா சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான யோக அமைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்கிறது. இந்த 140 நாட்களை நீங்கள் பயன்படுத்திய விதத்தில் தான் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனால் இந்த காலகட்டத்தில் நல்ல முறையாக பயன்படுத்திங்க. சரி சார், ஏதாவது பரிகாரம் இருக்கா, எங்களுக்கு இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு, உங்களோட சக்திக்கு முடிந்த அளவுக்கு இந்த ஊனமுற்றவர்களுக்கு, இல்லை இந்த கண் தெரியாதவர்கள் பார்த்தியா அந்த சாலையோரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊதுபத்தி விற்பாங்க, ஏதாவது ஒரு தொழில் பண்ணிவிட்டு கண் தெரியாதவங்களும் ஏதாவது தொழில் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். இல்லை சாலையோரத்தில் பார்த்திங்கன்னா அந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி, துப்புரவு தொழிலாளி, உங்களால் முடிந்த அளவுக்கு, உங்கள் சக்திக்கு முடிந்த அளவுக்கு ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா அதிகப்படியான நல்ல பலன் உங்களுக்கு சனியோட அருள் அதிகமாகவே கிடைக்கும். இன்னும் பரிகாரம்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில், நீங்கள் இருக்கக்கூடிய பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோவிலில் ஏதாவது போய் நவகிரகம் இருந்துச்சுன்னா நவகிரகங்களை சுற்றி வந்து சனி பகவானையும் சூரிய பகவானையும் சுற்றி வந்து வழிபட்டு மனதில் நினைச்சு சுற்றி வந்து வழிபட்டிங்கன்னா அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், விநாயகர் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வழிபட்டிங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த 140 நாட்களை துர்க்கையம்மன் வழிபாடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், பைரவர் வழிபாடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மொத்தத்தில் இந்த 2021 சனி பகவானின் வக்கர பயிற்சி பலன்கள் சிம்மராசிக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோசியத்துல நல்லதை சொன்னா நம்புவீங்க, கெட்டதை சொன்னா ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க. இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் வரேன்.